கருத்தை மூலமாக கண்டுகணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமா இருக்கேன். பெருமான் முருகனை பண்ணி கொண்டு தமிழ்நாட்டில் வானொலி முழுமையாக இன்றைக்கு செல்வச்சென்னையாளர் சென்று ஏற்றிருக்கிறார். அதை பற்றி தான் முழுமையாக காணொலியில் பார்க்க போறீங்க. இவ்வாறான காணொலியை கண்ணமாவிலிகள் இவ்வாறு அடியவர்கள் முதலில் வந்து இங்கே நீராடி விட்டு தனது புதிய ஆடைகளை மாற்றித்தான் இன்று தேருற்சவத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். தலம் என்ற பெருமைக்குரிய தலம் அழகான சித்திரத்தேர் உலகத்திய வியந்து பார்க்க வைத்து எம்பெருமான் தமிழுக்கு தலைவன் முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருளுகின்ற ஆனந்தமாக உல்லாசமாக வேண்டி வரும் அடியவர்களுக்கெல்லாம் பேரானந்தத்தை கொடுக்கிற வள்ளல் வீட்டிருக்கிற தலத்தினுடைய பெருவிழாவில் இன்றைய தேர் திருவிழா இடம்பெற இருக்கிறது. பத்து கோடிகளெல்லாம் நாலாபுறத்திலிருந்தும் அலைகடலென திரண்டு வரப்போகிறார்கள். நிம்மதி தருகிற தலம் என்றால் அது செல்வச்சென்னதி அல்லவா? கோடான கோடி அடியவர்களை தன்பாலித்த குமரன் குடிகொண்ட கோவில் அல்லவா? அடியார்களே, மருதர் கதிர்காமருக்கு இடைச்சிறுவனாக இருந்து அந்த பெருமானோடு இந்த வள்ளியாற்றங்கரையிலே முருகப்பெருமானுக்கும் அந்த கதிர்காமருக்கும் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலிலே, முருகா, திருவருளை தருகின்ற என்னை ஏன் வந்து சோதிக்கிறாய்? நான் குலத்தொழிலாகி இந்த தொழிலை செய்கிறேனே, இன்னும் என்னை ஏன் நீ துன்பப்படுத்தி பார்க்கிறாய், உயரப்படுத்தி பார்க்கிறாய், என்னை எதுக்கு சோதிக்க வந்தாய் என்று கேட்க, சோதனை இல்லை கதிர்காமா, உலகத்தை உய்விக்க நான் இந்த பூலோகத்திலே இந்த மண்ணிலே அவதரிக்கப் போகிறேன், அதற்கு ஏற்ற ஆள் நீதான். நானா இந்த புறவியை எடுத்தது பெரும்புண்ணியம் அல்லவா? என்ன காரணம்? கதிர்காமா, ஒன்றும் பேசாதே, நீ அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வா, இந்த பூவரச மரத்தடியிலே இருந்து சற்று நாங்கள் பேசிக்கொள்ளுவோம் என்றார். ஆகா முருகா, இது என்ன சோதனை? உன்னுடைய பேரருளை இந்த இடத்திலா நீ காட்டுவது என்று கேட்டுவிட்டு கதிர்காமர் அக்கறையிலே வந்து இந்த முருகனோடு அமர்ந்து கொள்ளுகிறார். ஒரு கரையிலே முருகப்பெருமானும் கதிர்காமரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது முருகப்பெருமானை பார்த்து இந்த கதிர்காமர் கேட்கிறார், முருகா, எனக்கு பூஜை தெரியாது, புனஸ்காரம் தெரியாது, எப்படி உனக்கு பூஜை செய்ய போகிறேன் அப்பா? நான் எதுவும் படிப்பறிவில்லாதவன், இந்த ஜீவன உபாயத்தை கொண்டே வாழக்கூடிய எனக்கு நீ ஏனப்பா சோதிக்கிறாய்? அப்படியில்லை கதிர்காமா, நீ உன்னுடைய அகக்கண்ணினாலே நீ பூஜை செய்ய போகிறாய், ஒரு முறை கண்ணை மூடிக்கொள்ளன்றார். கதிர்காமர் கண்ணை மூடிக்கொண்டார், கதிர்காமம் தென்பட்டது. அந்த கதிர்காமத்தினுடைய பூஜை முறைகளை முருகப்பெருமானுக்கு மிகினாலே உணரக்கூடிய வகையிலே, அகக்கண்ணினாலே உணரக்கூடிய வகையிலே முருகப்பெருமான் ஒவ்வொன்றாக காட்டி கொடுத்தார். அபிடகங்களை காட்டினார், வாயை கட்டி மௌன பூசை காட்டினார். ஆகா என்ன அழகு! முருகா, நீ கனவிலே வந்துவிட்டாய், நினைவிலே வந்துவிட்டாய் என்று ஆனந்தத்திலே திளைத்தவர் முருகப்பெருமானுடனே ஒரு வெள்ளி வேலை கொடுத்து எம்பெருமானுடைய திருவருளினாலே அந்த வெள்ளி வேல்
இந்த கையிலே இருக்கட்டும், இது பூவரச மரத்தடியிலே அமரட்டும் என்று இடையராய் வந்து கதிராமரை ரட்சித்த முருகப்பெருமான் கொடுத்து கொண்டார். அந்த வேலை வேண்டி ஊண்டியவுடன் ஒரு சின்ன கொட்டகை இயக்க வேண்டும். முருகா, என்ன கொட்டகை அமைப்பதற்கு முன்னர் உனக்கு என்னப்பா நைவேத்தியம் படைப்பது? அடியேன் சிறுதொழிலிருந்து அன்றாடம் வயிற்று புழைப்பு செய்கிற நான் எப்படி உனக்கு கோவில் அமைப்பது? உனக்கு எப்படி நைவேத்தியம் செய்வது? கதிராமா, நீ வெண்பொங்கல் எனக்கு படைத்தாலே போதும் ஐயா. எப்படி செய்வது? வெண்பொங்கல் 64 ஆலமிலைகளிலே ஒவ்வொன்று ஆலமிலைகளாக புடுங்கி வெண்பொங்கலை பொங்கி அதிலே வாழைக்காய் கறியும் பாகக்காய் கறியும் இயலாவிட்டால் கத்தரிக்காய் கறியும் அதிலே வைத்து நீ எனக்கு பூஜை செய்தால் அதை நான் மனதார ஏற்றுக்கொள்வேன். ஏன் முருகா 65 ஆலமிலையை நீ தேர்ந்தெடுக்கிறாய் என்று கேட்டபோது 63 நாயன்மார்களுக்கும் எனக்கும் உனக்குமாக சேர்த்து 65 ஆலமிலையிலே நீ அமுது படைத்துக்கொள். ஒரு காலத்திலே இது அன்னத்துக்கு குறைவில்லாத ஒரு தலமாக பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த தலத்தை தேடி வருவார்கள் என்று முருகக்கடவுள் சொன்னார். முருகா 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 என்று நாமங்களை உச்சரிக்க தொடங்கிய கதிர்காமர் முருகன் அந்த இடத்திலே இருந்து அவரை விட்டு நீங்கினார். கதிர்காமத்த பெருமானுடைய திருவருளினாலே கதிர்காமர் இந்த இடத்திலே ஒரு சிறு கொடி சிறு குடில் அமைத்தார். முருகனுக்கு பூஜை செய்தார். ஒவ்வொரு நாளும் கூடும் தண்ணீரை கொண்டு முருகநாமத்தை எல்லாம் சொன்னார். முருகன் அவருடைய எண்ணத்திலே உரியமானார். அந்த ஆலயம் மெது மெதுவாக எழுந்து கதிர்காமர் வழிவந்தவர்களினாலே இன்றைக்கு ஆகவும் சாராத வழிபாடு கொண்ட தலமாக இன்றை கதிர்காமர் சொன்னார். எப்படி என்று சொன்னார்? முருகன் நிகழ்த்தக்கூடாது. ஒருமித்து பக்தி வழிபாடோடு சேர்ந்த தலமாகத்தான் இந்த தலம் வெளிர வேண்டும் என்று சொன்னது போல இன்றைக்கும் கதிர்காமர் அந்த ஆதனத்தில் எழுதியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், இந்த ஆலயத்திலே எந்த விதமான ஆட்டங்கள் ஆடங்கள் நடனங்கள் கூத்துக்கள் இங்கு இடம்பெறக்கூடாது. அதாவது கலை சம்பந்தப்பட்ட கிராமிய கலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை தவிர எந்த நிகழ்வுகளும் இந்த ஆலயத்தில் இடம்பெறுவதில்லை. அவ்வளவு சிறப்புக்குரிய தலமாக தொண்டைமனார் விளங்குவது. அது மாத்திரமல்ல, பூசகருக்கு சொன்னார், கதிர்காமா நீ விபூதி போடுகிற போது முருகன் போடுகிறான் என்று நினைத்து போடுகின்றார். இன்றைக்கும் பாருங்கள், செல்வச்சன்னதியிலே பூசகர்கள் எங்களுக்கு விபூதியை நெட்டியிலே இல்லை, தங்களுடைய சிரசிலே போடுகிறார்கள். முருகனே எங்களை ஆசீர்வதிக்கிறான். இடம்பெற்றதில்லை. எனவே முருகனுடைய பேரருளினாலே
நீங்கள் வழிபடுகிறீர்கள். தந்தம் கருவை செய்கிற வேலை என்னுடைய பொருளை இழந்துவிட்டேன், குருகா என்னுடைய பங்காரணத்தை இழந்துவிட்டேன் என்று அடியார்களை இப்போது வடக்கையில் பெறுவதற்கு திருவருள் பொழிய வேண்டும். எனவே தயவு செய்து சீக்கிரமாக அதிசுருக்காக அந்த தேங்காய்களை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். இளைஞர்களே, ஆனந்தமாக நீங்கள் தேங்காய் உடைத்தீர்கள். உருகப்பெருமான் அங்கே காத்திருக்கிறார். நேரத்தை கருத்திலே கொண்டு தயவு செய்து தேங்காய்களை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்காய்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கள். நேரத்தை கருத்திலே கொண்டு இளைஞர்களே நீங்கள் ஒப்புழைப்பு வழங்குங்கள். அங்கே உடைதாய் உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. அவசர அவசரமாக நீங்கள் அதனை அப்புறப்படுத்த முன்பாருங்கள். உடைத்ததுங்கள், உடையாததுங்கள், எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி இந்த பேர் அசைவதற்கு நீங்கள் ஒப்புழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா பக்கடியார்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் அங்க பிரசதி செய்து இதுக்கு பின்னால் கிளம்புறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அவ்வாறு இங்கே நேற்றி ஒன்று நேற்றி அதை நடைபெற்றால் அங்கே வந்து செய்வதாக கூறி இப்போது எல்லாரும் அவ்வாறு நடைபெற்றதன் காரணமாக இவர் பக்தடியார்கள் அங்க பிரசதி செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க.